आइडिया उनका। ईद आई है शाला, ईद आवे ना जो मेरे नाल सही है, खुदा जान दे अपनी हालत। अब सबसे पहले तो इस किसाई की वजह से ये किसाई तालाब में गिरता है और फिर इसी किसाई की वजह से बैल तालाब में गिर जाती है। किसी ने सही कहा है, इंसान किसी भी जानवर के सामने अपना पिछवाड़ा ना करे। अब ये बंदा इस आदमी को बताता है यहाँ छुरी लगानी है और बताकर पीछे हट जाता है। और जब ये कसाई छुरी फेरता है तो इसको बहुत जोर से टांग पड़ती है। कुछ कारी साहब ईद के दिन ईद की नमाज पढ़ाने के बाद कसाई बन जाते हैं। ये कारी साहब बैल को पकड़ने की कोशिश कर रहे होते हैं और बैल इन्हें नीचे गिरा देता है। और फिर कारी साहब का होनहार और फरमाबरदार शागिर्द इन्हें बचाने के लिए आता है और फिर बैल इस शागिर्द की सारी फरमाबरदारी एक ही लात में निकाल देता है। कुछ किसाई तो बैल से भरपूर मुकाबले करने की कोशिश करते हैं लेकिन मुकाबले के चक्कर में खुद जख्मी होकर बैठ जाते हैं। ये किसाई भी इन्हीं में से एक है। अब बंदा देख भी रहा है कि बैल खाना खा रहा है लेकिन ये फिर भी बैल को पकड़ने की कोशिश करता है। कोई मसला नहीं। अब ये सारे बंदे किसाई को कह रहे होते हैं कि कोई मसला नहीं, ऊंट को ऐसे ही ज़िबा कर दो। ये बंदा तो समझदारी करके पीछे हट जाता है। अब ये बंदा अपनी अक्ल का मुजाहरा करते हुए बैल की एक टांग को छोड़कर तीन टांगों को बांध रहा है। मोबाइल से तो चल பாகிஸ்தானில் குர்பானி கொடுப்பதற்காக விலைக்கு வாங்கி செல்லப்பட்ட காளைகள் அதனை பலி கொடுக்க அதன் கால்களை கட்ட முயன்றவர்களை புரட்டி எடுத்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன.
ஒரு காளை மாட்டின் காலில் நைஸாக கயிற்றை கட்ட முயன்றவரை அந்த மாடு சைஸாக முகத்தில் அதே காலால் விட்ட உடை அவரை அதிர்ந்து கீழே விழச் செய்தது. கருப்பு நிற காளை ஒன்றை 10 பேர் சாய்த்து கழுத்தை திருகி பலி கொடுக்க கடுமையாக முயன்றனர். அவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி பந்தாடி விட்டு சிட்டாக பறந்து சென்றான் அந்த கருப்பன். காளை மாடு ஒன்றை மூங்கில் ஏணியை வைத்து மடக்க முயன்றவர்களை சிதற விட்டு ஏணியுடன் தப்பிச் சென்றது அந்த மாடு. மற்றொரு மாடு 3 பேரை 3 கால்களால் டீல் செய்துவிட்டு பாய்ந்து சென்றது. கொம்பு இல்லா மாடுதானே வம்பு இழுக்காது என்று கெத்தாக நின்றவரை ஒரே முட்டில் மரணிக்க வைத்த நிகழ்வும் ராவல் பிண்டியில் அரங்கேறியுள்ளது. சில மாடுகள் வண்டியிலிருந்து குதித்தும் மாடு வியாபாரிகளுக்கும் அதனை வாங்கியவர்களுக்கும் டாட்டா காட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டன. எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக காளை மாடு ஒன்று தப்பி ஓடிய வேகத்தில் கார் ஒன்றின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து கொண்டு தலை உள்ளே நுழைந்ததில் கழுத்து உடைந்து அந்த மாடு பலியானது. அதே போல ஒட்டகம் ஒன்றை கழுத்தில் குத்தி இரத்த பலியிட முயன்றவரை அந்த ஒட்டகம் தனது காலால் ஓங்கி அடித்து தன்னை சிங்கமாக காட்டிக் கொண்டது. பாகிஸ்தானில் இந்த ஆண்டு 1000 காளைகள் மற்றும் ஒட்டகங்கள் பலியிடப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தண்ணி காட்டிய ஒரு சில சம்பவங்கள் தான் இவை.